ஹலோ ஐஸ், வெல்கம் பேக் டு ஜினேஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க் ஃபிசார்டர் கேம் ப்ளே தான் வைக்கிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம அபேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சிக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மித் பாஸ் ஃபைட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் மித்தில் இன்னொரு பாஸ் ஃபைட் பண்ணியிருக்கோம். அப்படி இப்படின்னு எக்கச்சிக்கமான ஃபைட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ வீடியோஸ் தெரியாமல் ரசிக்காக இருக்கும். ஸோ வீடியோஸ் கேமரா பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள் பல. ஸோ இதுக்காகனு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா ஃபைலி 93K ஃபேமிலி வந்து ரீச் ஆயிடுச்சு. இன்னொரு 7000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னா நம்ம 100K ஃபேமிலி ரீச் பண்ணிடுவோம். ஸோ ப்ளே பட்டன் கிடச்சிரும், வேற லெவலில் இருக்க போதே. சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த டேஸ்க்கு இன்னும் நிறையவே டைம் இருக்குது. ஸோ வரும்போது வரட்டும், நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டே இருக்க வேண்டியது ஓகேவா. சரி ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க நம்ம வந்து கேம் ப்ளேக்குள்ள பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். வேக வேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு டைமோ டைமோ ஆரம்பிச்சலாம். ஸோ பாஸ் வீடும் பார்த்தீங்கன்னா அப்போ பண்ண ஆரம்பிச்சலாம். இப்போதைக்கு நம்ம கிராஃப்ட் பண்ணி மித்வாஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடிமெண்ட் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் செடிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு நம்ம வந்து போட்டுடுவோம். ஸோ வந்து ரெடி ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சல ஓகேங்களா. மொத்தம் ரெண்டு பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா மித்தில் கிராஃப்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பாஸ் ஃபைட் தான் போனோடய லாஸ்ட்டில் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய பேர் ஃபுல் வீடியோ போன வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் பண்ணிட்டு போகிறீங்களா. ஸோ இன்னொரு பாஸ் ஃபைட் மித்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூ பழத்து கிளி விஷயம் எல்லாம் லார்ஜாக இருக்குது, நம்மளுக்கு ஸ்மால் தான் தேவை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மீடியம் லார்ஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தம்பி, ஸ்மாலை மட்டும் நீ கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஸ்மாலை மட்டும் இதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண ஓகேங்களா. இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூக்கி போட்ட வேண்டியதான். ஸோ ஓகே, இப்போதைக்கு செரிமன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து மித் பாஸை வந்து கிராஃப்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் ஆல்ரெடி ஃபைட் பண்ணியாச்சு, இப்போதை ரெண்டாவதாக இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இவங்க கூட ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலி அவனை கிராஃப்ட்டும் பண்ணிட்டேன், இப்படி இருக்க போகிறான்னு தெரியல. நம்மளோட ஃப்ரெண்டு வச்சு தான் சண்டை போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பாப்பா ஓகேக்கலாம், இதை ஃபைட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா பேட்டில் நடக்கிற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வச்சே வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சதான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அட்டாக்கை தான் நம்ம வந்து மெயினாக போடணும், ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு அந்த அட்டாக்கும் எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாத நினைக்கிறேன். இந்த ஊதர் அட்டாக் வேணால் மேபி ட்ரை பண்ணலாம், பட் அதை விட பார்த்தீங்கன்னா மேலே வந்து நெருப்புமலை பொழிது பார்த்தீங்களா. ஸோ தான் பயங்கரமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் அந்த அட்டாக் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருப்பேன் நினைக்கிறேன் ஓகேங்களா. சரி ஓகே, யோசிச்சுட்டே இருந்தால் வேலையாகுது. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா சர்வன் கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டப்புன்னு பாஸ் ஃபைட்டை பார்த்தீங்கன்னா பண்ணிட வேண்டியது ஓகேங்களா. ஸோ கன்சியூம் கொடுத்துவோமா, கொடுத்துட்டேன். ஃபைனலி மித் பாஸ் வந்துட்டு இருப்பா, எங்கேருந்து குதிக்கிறான்னு வேறு தெரியலையே, மண்டை மேலே குதிச்சுருவாங்க. ஓகே வந்துட்டேன் கைஸ், ஃபைனலி இவங்க கூட தான் இப்போதைக்கு சண்டை போட போகிறோம். ஸோ பார்பெரியன் லீடர் அமைவேன். ஓ வைகா, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு 8 லட்சம் 8 லட்சமாக பண்ணிகிட்ருக்கான். ஆனால் பரவாயில்ல, நம்ம ஃபென்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சமாக பண்ணுறான். நெருப்பு மலை பொழிடா. ஆஹா, இவன் பக்கத்தில் நெருப்பு மலை பொழிய முடியல. ஸோ எனக்கு தள்ளி போயிட்டா. ஓகே இப்போதைக்கு பொழி ஓகே வருது. ஸோ இன்னொரு அட்டாக் யூஸ் பண்ணி தான் அவனை டிஃபீட் பண்ண போகிறோம். ஸோ அடி அங்கே பாருக்கை தரு மாதிரி அவனுக்கு டேமேஜ் ஆகிட்டுருக்குது. எவ்வளோ டேமேஜ் பண்ணி எல்லாம் 1 மில்லியன் 1 மில்லியன் போயிட்டுருக்குது. வேறு மாதிரி இல்லை, இங்கே காட்ட மாதிரி அவன் ஹெல்த் எவ்வளோங்கிறதே. ஸோ நான் எதாவது கொண்டுலாம் நினைக்கிறேன், நான் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சுற்றுற, ஏதோ சுற்றுறாங்க, போச்சு சுற்றி அடிக்கிறாங்க கைஸ், தரமாக இருக்குது அவன் டேமேஜ். முடிச்சிட்டானா இருங்க ஈஸி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முடிச்சிடப்போறான், முடிச்சிட்டேன் ஃபைனலி பாஸை முடிச்சிட்டேன். பட் பாஸ் பாதி ஹெல்த்தை கம்மி பண்ண அவன் ஃபென்ட்ரி இருக்குது, விட்டால் ஃபென்ட்ரியே கொண்டிருப்பான். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ் தரமாக இருக்கான் ஓகேங்களா. ஸோ ஓகே நைஸ், இப்போதைக்கு ஃபைனலி அவனை நம்ம வந்து கில் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை டேம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கல ஓகேங்களா. ஸோ இவங்க தான் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஃபைனலி அவன் ஃபென்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஓவர் போகிறது ஓகேங்களா. பட் இதுக்கு அடுத்த லெவல் ஃபென்ட்ரிலாம் பிடிக்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா. இதுக்கப்புறம் மித் ஃபென்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரிஜினலி, அதுக்கப்புறம் ஓல்டு இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மித்தை முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரிஜினலி டைனஸ் தான் பார்த்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கும் வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஒரிஜினலி கடுத்து ஓல்டு, ஓல்டு கடுத்து டபோ, டபோ கடுத்து அபேஸ் ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் அபேஸ் பக்கத்தில் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் ஓகே. இப்போதைக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ நம்ம வாசை பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணி இங்கேயே பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ஆரம்பிச்சுலாம் நினைக்கிறேன். வாங்க இப்போதைக்கு டேம் வெல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சியூம் பண்ணிட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் போ வச்சு அடிக்க ஆரம்பிச்சு வேண்டியது ஓகேங்களா. இப்போ மீட் கூட நிறைய கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் சோழ நம்ம நிறைய கிடச்சிருக்கு, எலமெண்ட்டு, அப்புறம் அந்த டரண்ட்டு, அப்புறம் ஷாட்கன் ஓகேவா. ஓகே நைஸ், வேறு எதுவும் இல்லை, சேடல் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போதைக்கு கன்சியூம் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு பார்பெரியன் கிங் வரப்போகிறாப்புல. ஸோ கன்சியூம் பண்ணிடுவோமா, கன்சியூம் பண்ணிட்டேன். எங்கேருந்து வரான்னு தெரியல, டப்புன்னு கிராஸ் போய் எடுத்துகிட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சு வேண்டியது. ஓகே வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். இவன் பேர் நான் பார்பெரியன் கிங்னே வரலையே, இவன் பேர் வந்து கொலைசுன்னு வந்துருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா பார்பெரியன் கிங்னு வந்துருச்சு. ஸோ என்னமோ தெரில, 285 லெவலில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். ஃபைனலி இந்த பைவிலே பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிக்க வேண்டியதான். கிராஸ் போச்சு தான் டேம் பண்ண போகிறேன். 5.4 மில்லியன் தானே அசால்ட்டை ஏற்றிக்கல ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 50,000 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் அந்த பக்கம் அங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கேருந்து அடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா டோப் ஏற்றில ஓகேங்களா. நம்ம மேண்டிக்கோர் வச்சு ஏற்றலாம்தான், ஆனால் மேண்டிக்கோர் ஹெல்த்தும் கம்மி பண்ணுவான். பட் ஆனால் பெரிய பிரச்சனை இல்லை. பட் பரவாயில்ல, கிராஸ் போச்சு ஏற்ற ட்ரை பண்ணுவோமே, 5.4 மில்லியன் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டீம் ட்ரை பண்ணாமல் எப்படி ட்ரை பண்ணுறது. இதுக்கடுத்து நம்ம கிராஸ் பாப் கிரேட் வேறு பண்ண வேண்டியது இருக்குது. மித் பாஸ் ஃபைட் முடிச்சுட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு இன்னொரு 3 மில்லியன் ஏற்றிட்டேன். இன்னொரு 2 மில்லியன் ஏற்றினா அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா பைபிளை அன்கான்சியஸ் பண்ணிடலாம். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன். ஸோ கைஸ், இன்னொரு 200K தான் நினைக்கிறேன். பைபிளை பார்த்தீங்கன்னா பறந்து பறந்து அடிச்சிட்டு இருக்கேன். பைபிளை நேராக வந்து கீழே குதிச்சிட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு அவன் அன்கான்சியஸ் பண்ணலாம் முடிவு பண்ணியாச்சு.
ஸோ இப்போதைக்கு வந்து இன்னொரே ஒரு கொஞ்சம் டாட் அடிச்சுனா அன்கான்ஸ் ஆயிடுவாங்க நினைக்கிறேன். ஓகே அன்கான்ஸ் ஆகிட்டாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பார்பெரியன் கிங்கை பற்றி நான் அன்கான்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் பாஷா இருக்கும்போது எனக்கு பார்பெரியன் கிங் தான் இருந்துச்சு. பட் இப்போ டேமபிள் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் காலஸஸ்ஸா, ஆமாம் காலஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. காலஸ் அதான் வரும், எஸ் அதான் நினைக்கிறேன். ஸோ அந்த நேமில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேபி அவனோட மினின் மாதிரி இருப்பானா இல்லை அவன் தானான்னு தெரியல. நம்ம அட்டாக் மெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு செடிமெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டேன், டேம் ஆகிட்டான், எஸ் டேம் ஆகிட்டான். ஸோ இப்போதைக்கு ரைட் பண்ணி பார்க்கலாமா இப்போ? ஆனால் பயபிள் தரமாக இருக்கான். ஸோ வைல்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 மில்லியனில் பார்த்தீங்கன்னா வந்துருக்கான். ஓகேங்களா, என்ன சேடில் கேட்கல, சேடில் போடாமல் ரைட் பண்ண முடியுமா? நாம ஐஸ் வேறு மாதிரி. ஸோ இப்போதைக்கு அவனோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா 10 மில்லியனில் இருக்குது ஐஸ். அப்போ நம்ம லெவல் அப்லாம் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக பில்லியன் கணக்கில் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். சும்மா தரு மாறாக இருக்க போகுது. ஸோ ஓகே வாங்க, இப்போதைக்கு அவனை வெள்ளியை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோஸாக இருக்குது. நான் அடித்த ஆரோஸ் பார்த்தீங்கன்னா 50 ஆரோஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அடிச்சிருப்பேன். 50 பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் சோல்கள் ஏற்றியா இருக்கனா தான் கரெக்டாக நினைக்கிறேன். அப்போ தான் பார்க்கறது நல்லா இருப்பான். நான் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோஸாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இறக்கிட்டு வரேன் நான். ஓகே இப்போதைக்கு இங்கே போய் இவனோட வெள்ளியை மட்டும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பயம் பார்க்குறது வேறு லெவலில், ஆனால் பெருசாக இருக்கான். கத்தி ஒரு பெரிய ஸ்வாட் அடித்தோம் அப்போனா அங்கே பாருங்க 2 லட்சம் கைஸ் தரு மாதிரில. இது ஸ்டார்டிங் டேமேஜ். இவன் இன்னும் நான் லெவலப் எதுவுமே பண்ணல, யோசிச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே பயவில் இந்த அளவுக்கு பண்ணுறா அப்படின்னா வெளியே தாறு மரம் ஏற்றணும் அப்படின்னா எவ்வளோ பண்ணோம்னு யோசிங்க. கண்டிப்பாக மில்லியன் கணக்கில் போகும், சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 கை, ஒரு கையில் பார்த்தீங்கன்னா கத்தின்னு ஒரு கையில் வந்து சுற்றி சுற்றி அடிக்கிற மாதிரி ஒன்று வச்சிருக்கான். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்தையும் வச்சு தான் பயவில் தரமாக அட்டாக் பண்ணிருக்கான். ஸோ இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா அடிச்சிட வேண்டியது இங்கே போய் 2 லட்சம். ஸோ இன்னொரு அட்டாக் பார்த்து யூஸ் பண்ணி பார்ப்போமா? சரிங்க, அதுக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்டாக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கத்தி வச்சடிக்கிறது, இது வந்து அந்த இதை சுற்றி வச்சடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஒரு மாதிரி கையில் இருக்கிற சுற்றி அடிக்கலாம். அது எவ்வளோ டேமேஜ்? ஓகே இதுவும் 3 லட்சம் பண்ணுது. ஓகே இப்போதைக்கு பேசிக் டேமேஜ் 3 லட்சம் நினைக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் வெள்ளி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ் லெவலப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவரை பார்த்தேன். ஸோ பைபிளை பார்த்தீங்கன்னா மினியன்ஸ் பார்த்தீங்கன்னா சமன் பண்ணுறா. ஓகேங்களா, இவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருப்போம். ஸோ அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா மினியன்ஸாக வந்திருக்கானுங்க. ஸோ இப்போதைக்கு 22 லெவலில் பேர் வந்திருக்கா. ஸோ லெவலில் பண்ணலாமா? ஹெல்த் ஆனால் இப்போதைக்கு ஒரு 1 பில்லியன் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு 500 மில்லியன் போட்டு வச்சிருக்கேன். 1 பில்லியன் இருக்கட்டும், இவனுக்கு இன்னும் போட வேண்டியது இருக்குது. இன்னும் ஃபுல் லெவலில் பண்ணல, இன்னும் பயங்கரமாக லெவலில் பண்ணலாம். இன்னொரு 50 லெவலில் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு 50 இல்லை 30 அந்த மாதிரி பண்ணலாம், எவ்வளோன்னு தெரில. ஸோ பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 கிட்டத்தட்ட 2 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே மெல்லி தான், அவனுக்கு மெல்லி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏற்ற போகிறேன். ஹெல்த் போர்ஷன் வேறு இல்லையா? ஆடடா சரி ஓகே, ஹெல்த் இல்லைனா ஃபுட் லெவல் வேறு கம்மியாக ஆரம்பிக்கும். ஸ்டெமினா வேறு அவனுக்கு சர்ன்னு கம்மியாயிருச்சு, எப்படின்னே தெரியல. ஃபுட் லெவல் போட்டதுக்கப்புறம் தான் ஸ்டெமினா மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்குது. சரி ஓகே, இப்போ இவனோட வெளியே போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு. ஓகே லெவலப் பண்ணதுக்கப்புறம் மெல்லி டேமேஜ் பார்ப்போமா? ஸோ எவ்வளோ பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த அட்டாக் கிளஸ்ட்டு பார்ப்போம். அடிக்க மாட்டேங்கிறானே, அடரா எனக்கு கட்டாக விழுது. கொஞ்சம் பக்கத்தில் போய் அடிப்போம். இரா வாங்கி கொடுந்தாடா, ஐயோ என்ன சிலுக்க மாட்டேது. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் அடிப்போம். இந்தா வாங்கிக்கோ, இந்த ஒரு அட்டாக் எவ்வளோ ஏகைஸ் என்ன டேமேஜே பண்ண மாட்டேங்கிறான். பேச ஸ்வாட வச்சு முடிச்சலாமா? ஏன்னு தெரியல, கரெக்டாக மேலே டிவிக்க மாட்டேது. சரி இதை வச்சு முடிச்சிட்டேன். ஸோ 3 மில்லியன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டேமேஜ் இருக்குது, பட் இன்னும் நம்ம ஃபுல் லெவலில் பண்ணலை. ஸோ இன்னொரு 30-35 லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்னொரு 1 பில்லியன் ஏற்றிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மெல்லி தான் ஏற்ற போகிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மெல்லி டேமேஜ் 5 மில்லியன்லேருந்து 6 மில்லியன் பக்கம் ஏற்றிடுவேன் நினைக்கிறேன். ஓகேங்களா, தாறு மாதிரி இருக்க போது. சரி ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் சின்ன சின்ன இடத்துல கில் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரேன். எனக்கு லெவலப்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஹெல்த் பர்சன் கொடுத்து கொஞ்சம் ஹெல்த்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகலாம். ஸோ கைஸ் இப்போதைக்கு நான் டிரான்ஸ்மீட்டர் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம டைனோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 20 மேக் பண்ணிப்போம். எனக்கு தெரிஞ்சு 20 மேக் பண்ணாலே டைனோஸ் லெவல்லாம் நம்மளுக்கு வந்து காமிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 20 மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெக்ஜன் ஒரு 4 பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணுவார். நம்மகிட்ட எலமெண்ட்டுக்கா பஞ்சம் எல்லாமே நம்மகிட்ட தாறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. 20 நாளுமே எவ்வளோ நாளாக சொல்ல பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா எல்லாமே கிராஃப்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெக்ஜனும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன். நம்ம இன்னொரு பிளேஸில் போய் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ ஓகே இப்போதைக்கு எல்லாமே கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வழியாக போய் கீழே குதிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூமுக்குள்ளே போய் நம்ம வந்து பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதாக. ஓகேங்களா, ஸோ ஓகே நைஸ். இந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கலாம் இருக்கும். 20க்கும் இந்த ரூம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம மோஸ்ட்டாக வரமாட்டோம். ஸோ நம்ம கிட்ட நம்ம கையில் ஒன்றே ஒன்று வச்சு அதில் மட்டும் ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டைனோ ஸ்கேன் பண்ணிக்க வேண்டியதான். மற்றபடி இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையும் இங்கேயே நம்ம வந்து பிளேஸ் பண்ணி விட்டுற வேண்டியது. ஓகேங்களா, மொத்தம் 20 சுற்றி வைக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்ஜன் நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சிடறோம். 4 டெக்ஜன் மே கிராஃப்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் டெக்ஜன் அதிகமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஓகே இப்போதைக்கு எல்லாமே பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஜனுக்குள்ளலாம் பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்டை போட நான் வந்து பவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒன்று ஒன்றுத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2500 போட்டுருக்க ஒரு 10,000 அந்த எலமெண்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு. அதுக்கப்புறம் எல்லா டிரான்ஸ்போர்ட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து டைனோஸ் வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பித்து விடும். ஓகேங்களா, ஆறே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண
போதோ 20 கிராஃப்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது லெவலெலாம் என்ன அதோட என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ ஆனால் அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா ப்ரைமரி ஃபீல்ட் நம்ம ஆல்ரெடி அது ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு எல்லாத்தையும் நான் வந்து ஸ்கேன்லாம் ஆன் பண்ணிட்டேன். ஸோ அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு டேனோ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி காமிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிமோட்டை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதிலே கூட நம்ம வந்து ஸ்கேன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு அது ஒர்க் பார்த்தீங்களா ஸ்கேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸோ இதிலே பார்த்துக்கலாம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி. ஓகேங்களா, ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து எதை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், ராப்டரில் நல்லாயிருக்கும் சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ ராப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் காட்ட மாட்டேங்குது, இங்கே பாருங்க சிலதுக்கு லெவல் காட்டுது, பட் எல்லாம் கேள்விக்குரியாதாங்க இருக்குது. ஓ பை நினச்சேன். ஸோ நம்ம நினச்ச மாதிரி பார்த்தா லெவலப் காட்டல, ஸோ லெவல் காட்டல, மற்றபடி அதை லொக்கேஷன் காட்டுது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரெக்ஸில் நம்மளுக்கு பாஸ் இருக்கானா, ஆனால் அந்த பாஸோட பேர் நான் தெரியல, ரெக்ஸ் தான் அவன் பார்க்குறதுக்கு, பட் அவனுக்கு பேர் வேறு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்புறம் பார்த்து போனால் ரிமோட் கிராஃப்ட் பண்ணிட்டு. ஸோ கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பையன் இருக்கிறான். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபென்ரிர் ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா இருக்கான். ஓகேங்களா, அவனோட ஹெல்த்து 30 மில்லியனு, அவன் லெவல் பாருங்க 435. கண்டிப்பாக அந்த ஒரு பாஸ் ஃபைட் மித் பாஸ் ஃபைட் இன்றைக்கி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பயவிலே அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேமில் ஓகேங்களா 27 மில்லியன் டோப்பர். அதான் எப்படி ஏற்ற போகிறேன்னு தெரியல, பட் பயம் வேற மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. யாராவன் ஆஹா இவன் வேறு வரான் நீ இப்போ ரேச்சு ஓகே அப்படியே ஸ்கேப் ஆயிரு ஓகேங்களா. ஆனால் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வீடியோவில் அந்த ஃபென்ரியரை நாம வந்து பிடிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மித்தில் ஒரு கொரிலா பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அவனை டேம் பண்ணலாம் நான் வந்து முடிவு பண்ணிட்டு ஓகேங்களா. 150 லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கிறான், 3 மில்லியன் டோப்பரு. மேண்டிகோரஸ் கூட ஏற்றலாம் தான், பட் பரவாயில்ல நம்ம கிராஸ் போய் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஏற்றுவோம் ஓகேவா. ஸோ ஓகே எங்கே இருக்கான், எங்கே இருக்கான், யாரானியே ஓகே அவனை அடிச்சு விட்ரு அவனை காப்பாற்றிடலாம். ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு அந்த குரிலாவை பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நான் அந்த குரிலா நம்மளை சம்பவம் பண்ணுறதுக்குள்ளே அவனை டேம் பண்ணி ஆகிடும் ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம 4 டைப் குரிலா வச்சிருக்கோம், இவனையும் டேம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் மாதிரி இருந்துக்கிட்டோம். ஓகே அடிக்க ஆரம்பிச்சிட்டான், பயவில் சரியான ஸ்பீடாக வந்துட்டு இருக்கான், 3 மில்லியன். ஓகே இவனும் இந்த பவர் போடுறான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே போச்சு போச்சு, பக்கத்தில் வந்துட்டான். ஆஜோ எங்கேயோ குத்துனா நான் இங்கே செத்துட்டேன். ஓ மை காட், சரி ஓகே மறுபடி வரேன் அங்கே போய் டேம் பண்ணுவோம். ஸோ கைஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக மேலே லேண்ட் ஆகிட்டேன். ஸோ இப்போதைக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே அடிக்க ஆரம்பிச்சு வேண்டியதான். ஸோ இங்கே தான் இருக்கேன். ஸோ 1.6 மில்லியன் அப்போதே நம்ம ஏற்றிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான், இன்னொரு பாதி ஏற்றிட்டு வேலை முடிஞ்சு. ஸோ 2 மில்லியன் ஏற்றிட்டேன், 2.2 மில்லியன் ஏற்றிட்டேன். எங்கே தெரிய மாட்டேங்கிற, ஐயோ கீழே குச்சிட்டேன். அடரா பறந்துடுறாசா பறந்துடுறாசா, ஓடி 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 நான் வந்து பார்க்கலே நினைக்கிறேன். சவுண்டு கேட்ட மாதிரி தெரியல, நம்ம ஃபாலோ பண்ணுறானா இல்லையா, இல்லை கைஸ் ஃபாலோ பண்ணல நினைக்கிறேன். சரி ஓகே இப்போதைக்கு அங்கேருந்தே இங்கே வரதுக்குள்ளே அவன் வந்து அன்கான்சியஸ் பண்ணி ஆகணும். ஸோ தான் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஓகேவா. என்ன சிக்கிட்டானா என்னாச்சுன்னு தெரியல, அன்கான்சியஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இவனை கொஞ்சம் அன்கான்சியஸ் பண்ணி விடலாம், பக்கத்து பக்கம் தொலை பண்ணுறப்போ நினைக்கிறேன் மெக்கானிக்கல் பெட்டில். ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மித்து குரியில் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகலாம். ஸோ பயபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலி அன்கான்சியஸ் ஆகிட்டா ஓகேங்களா, 3 மில்லியன் டோப்பர் கைஸ் வேறு மாதிரியில. ஓகே இதுக்கு அடுத்து நம்ம ஒரிஜினலி குரியில் தான் டேம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் வேறு எங்கே இருப்பான்னு தெரியல. ஸோ ஆனால் இப்போதைக்கு நம்ம மித்ரிலாம் சொல்கிறாங்க, மித்பா ஃபைட் முடிச்சதுக்கப்புறம் ஒரிஜினலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே கே ஃபைன்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த குரிலாவே டேம் செஞ்சு விட்டோம். சிவ முதுகுலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆரோஸ் எப்படி சொல்லி இன்ட்ரிவ் வருங்க. சரி ஓகே அதுக்கு ஒன்றும் மறந்துடும், இப்போதை நம்ம போய் இவனோட மில்லி சிப் பண்ணி பார்ப்போம். ஸோ மில்லி 46,000 ஸ்டார்டிங் டேமேஜ், எந்த ஒரு லெவலப்பும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொடுக்குறான் ஓகேங்களா. கண்டிப்பாக இது ஒரு தாறு மாதிரி தான். ஸோ இங்கே வேறு 93,000 கூட பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 100,000 பக்கம் கூட பண்ணுவான்னு நினைக்கிறேன், வேறு மாதிரி இருக்குல்ல. சரி ஓகே இந்த ஃபயர் அட்டாக் எவ்வளோ பண்ணுறான் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே ஏதாவது என்ன பக்கத்தில் இருக்கான் கண்டுபிடிச்சிட்டு. ஸோ இங்கே இருக்கான், நம்ம கெலிமியை சிவன்ட போய் செக் பண்ணி பார்ப்போமா. இருங்க அப்படியே இங்கேருந்தே போடுவோம். ஓகே 45,000 பண்ணுறான்னு நினைக்கிறேன் இந்த அட்டாக்கு. இது கண்டினியூஸ் அட்டாக்கு, பக்கத்தில் எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 45,000 போயிட்டுருக்கோம். ஸோ சமனிங் எதுவுமே இல்லை உனக்கு. ஸோ சமனிங்கை பொறுத்த வரைக்கும் சில்வர் அண்ட் கோல்டுக்கு முன்னே தான் சமனிங் இருக்குது, அதுக்கப்புறம் எதுக்குமே சமனிங் இல்லை ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு பீக்கில் இருக்குது, இதை வந்து முடிச்சல ஓகேவா. ஸோ 45,000 பரவாயில்ல, இசையை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலி இப்போதைக்கு வந்து இவனை கூட்டிகிட்டு வந்து கிளம்பிடலான்னு நினைக்கிறேன். அங்கே யார் இருக்கா, ஒரிஜினலில் வந்து இவன் மேண்டிகோர் இருக்காங்க. பரவாயில்ல இஸ் ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வுட்ஸில் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு, ஒன்று ஃபென்ரிரு இன்னொன்று மேண்டிகோர், ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸ் ஃபைட் முடிச்சுட்டு பிடிக்கிறோம் ஓகேங்களா கண்டிப்பாக. ஸோ கைஸ் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொரிலா கலெக்ஷனில் இவனையும் பார்த்தீங்கன்னா விட்டாச்சு, மொத்தம் 5 வெரைட்டி கொரிலாஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, இன்னொரு 3 வெரைட்டி பிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆனால் வேறு மாதிரி இருக்கானுங்கள பார்க்குறதுக்கு, எப்படி பாய்ஸ் இவங்க எல்லாத்தையும் வச்சு ஃபைட் பண்ண முடியும் இருக்கும். ஸோ எல்லாருமே சம்பவமாயிருவாங்க, ஏன்னா இவங்களுக்கு வச்சு அந்தளவுக்கு பண்ண முடியாது. பட் பார்க்க நல்லா இருக்காங்க, ஒரு சின்ன கலெக்ஷன் மாதிரி இருந்து போகிறாங்க ஓகேங்களா. அதாவது ஃபென்ரியில் வச்சு கலெக்ஷன் கேட்குறீங்க, இன்னும் சில்வர் ஃபென்ரி நம்ம பிடிக்காமல் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பேனாவானு வேறு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எல்லாம் ஹை லெவல் போயிட்டனால ஹை லெவல் டைனோசார் ஸ்பேனாகிட்டு இருக்குது. சரி பாப்போம் ஓகேங்களா, முடிஞ்சுனா சில்வர் ஃபென்ரி பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். அப்புறம் மித்த பிடிக்க வேண்டியது இருக்குது, மித்த ஒன்றும் பிடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபென்ரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஓகேங்களா. ஸோ பாப்போம் நம்மளுக்கு கிடைக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் நம்ம ட்ரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா வச்சோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிமோட் கிராஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மித்த டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேடி வந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் சீல்டுமேன் சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தான். ஸோ குதிரையில் உட்காந்துட்டு இருக்கா ஓகேங்களா. இப்போதைக்கு அவனை தான் டைம் பண்ண போகிறோம். பட் என்ன 390 லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கான், 7 மில்லியன் டோப்பரு. இவன்ட்ட கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தோணுது, அதனால் நம்ம மேண்டிகோரை வச்சு பார்த்தீங்கன்னா டைம் பண்ணிக்க வேண்டியது ஓகேங்களா.
இல்லை இந்த மேண்டிகோரில் இவன் மொக்கை, நம்ம நார்மல் மேண்டிகோர் கோல்டே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருப்பான். ஸோ இவன் இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு டோப்பர் ஏற்ற ஆரம்பிச்சு வேண்டியதான். பட் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி மேண்டிகோர் பார்த்தினா பிடிச்சலாம், அவனை பிடிச்ச டோப்பர் இன்னும் டோப்பர் ஏற்றோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஹை லெவல் டைனோஸ்லாம் டைம் டோப்பர் ஏற்றுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ ஓகே கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு 2 மில்லியன் ஏற்றியாச்சு, இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஒரு 5 மில்லியன் ஏற்றிட்டு ஓப்பனா டக்கு டக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா டீம் பண்ணிக்கல. ஓகேங்களா? எப்படி இருக்கா பாருங்களா, குதிரை மேலே ஒரு மனசுக்கு வந்த மாதிரி. ஸோ எவ்வளோ டேமேஜ் பண்ணுவான் தான் பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ பாப்பா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே 4 மில்லியன் டூப்பர் ஏற்றியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பயப்படி பார்த்தீங்கன்னா டீம் பண்ணலாம். அவனுக்கு ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கம்மியாது பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மில்லியன் ஹெல்த் மேலே இருக்கிறவங்க மூலம் தான் மேண்டிகோரி டூப்பர்த்த முடியும். ஸோ 5 மில்லியன் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா அவனும் சுற்று போயிடுவானுங்க, அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே அடிச்சு இது போட்டுற போகிறான், ஒரு அடியில் நம்மளை கொண்டுருவான்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப கீழே போவானே, கொஞ்சம் மேலேருந்தே பார்த்து அடிப்பு. ஓகேங்களா? ஸோ ஓகே ஆல்மோஸ்ட் வந்து டோப்பர் ஏற போகிறான்னு நினைக்கிறேன். 6 மில்லியன் ஏற்றிட்டேன், இது ஒரு 1 மில்லியன் தான். ஓகே ஏறிட்டாங்க கைஸ் ஃபைனலி, அன்கான்சியஸ் பண்ணியாச்சு. ஸோ வாங்க இப்போதைக்கு கொஞ்சம் மறுபடியும் சொல்கிறேன் ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் அவனை போய் டேம் பண்ணுவோம் நம்ம. இன்னும் பார்த்தீங்கன்னா அடி விழுந்துட்டு இருக்குது கைஸ் அவனுக்கு. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிடுவோம். பார்க்க பச்சை கலரில் இருக்கான், ஆல்ரெடி இவன் வேற ஒரு கலரில் பார்த்துருக்கேன். சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன் பயப்பில் பார்த்தீங்கன்னா டேம் ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ செலக்டிவ் கொடுத்துட்டுருவோமா? ஆமாம் ஹெல்த் உண்மையிலே ஃபுட் லெவலே கம்மியாக மாதிரி தெரியல. செலக்டிவ் கொடுத்தே அவன் வந்து டேம் பண்ணிட வேண்டியதாக. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டேன் பைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி டேம் ஆகிட்டான். ஸோ சென்டரு ஷீல்டுமேன் இவன் பேர், சென்டாரு ஷீல்டுமேனா. ஸோ ஓகே இவன் டேம் பண்ணியாச்சு, 569 லெவலில் இருக்கான். பரவாயில்ல பயங்கரமாக இருக்கா ப்ளஸ் இப்போது இவனுக்கு சேடல் இல்லை, சேடல் இல்லை. ஆமாம் இது சேடல் வேணுமாமா, என்ன மனுஷ மூஞ்சி மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் ஆல்ரெடி ஒருத்தனை பார்த்துருக்கேன், ஆனால் அவன் மூஞ்சி வேற மாதிரி இருந்துச்சு, இவன் வேற ஆள் நினைக்கிறேன். ஆனால் மித்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சேடல் கேட்குது. ஸோ மித்தில் நிறைய டைனஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேடல் கேட்குது கைஸ், நான் நிறைய மித்து டைனஸ் பார்த்தீங்கன்னா சேடல் போடாமே வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்கலாம், இங்கே பாருங்க வேர்ல்டு மித்து யாருன்னு தெரியுதா கிரீனா? இவன் தான் பார்த்தீங்கன்னா பாஸ், மித்து பாஸு. ஸோ அவங்க கூட தான் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவனை ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன மித்தில் கண்டுபிடிச்சிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே ஒரு சென்டரும் மித்துன்னு சொல்லி இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இருக்கான், இப்போ நம்ம பிடிச்சவன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வேறு, எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி பார்த்தோம் இவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவனையும் டேம் பண்ணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு ஒரே இடத்துல 3 பேர் இருக்கானுங்க, நம்ம இது அங்கே போய்ட்டு ஒருத்தர் மட்டும் டேம் பண்ணி போய்க்கிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ மித் பாஸ் ஃபைட் பண்ணிட்டு அப்படின்னா வேறு லெவலில் இருக்க போகுது. ஓகே இப்போதைக்கு அதில் காமிச்சோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருப்பான்னு நினைக்கிறேன். எப்பிக்கில் ஆளோ இருக்காங்க கைஸ், ஓமைக்கு அதோ இருக்கான் இவன் தானே. எஸ் சென்டர் மித்ஸ் இவன் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ நம்ம ஆல்ரெடி பிடிச்சவன் வேறு ஒருத்தர் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்கான் அவன் சென்டரு? சென்டரு இவன் யார்? இவன் இல்லை, இவன் ஃபீனிக்ஸு. எங்கே சென்டர் காணும் அடடா, இருங்க நம்ம இறங்கி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சென்டர் பார்த்தீங்கன்னா காணும் கைஸ். ஒருவேளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டுனா சோல் கழுகி இது ஏற்றாமல் வந்துட்டுனா என்ன? உண்மை காட்டு இருங்க, இப்போதைக்கு நம்மளோட கிரிஃபனை பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு. ஸோ இப்போதைக்கு இவனையும் டேம் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யாரை பிடிச்சவங்க அதை காட்டுறேன். ஏதோ இருக்க பார்த்தியா சென்டர் ஷீல்டு மேனுவன், அவன் வந்து நார்மல் சென்டர். ஓகேங்களா? ஸோ இவன் பார்க்க மனுஷன் மூஞ்சி மாதிரி இருக்கான். ஸோ அவன் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான்னு நினைக்கிறோம். பச்சை கலரில் இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து இவனை சோல்கள் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மேண்டிகோரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், கோல்டு மேண்டிகோர் தச்சா. ஸோ இப்போதைக்கு போய் பார்த்தீங்கன்னா அவனை நம்ம வந்து டேம் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க கைஸ். வாங்க அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீம் பண்ணுவோம். ஸோ எங்கே இருக்கான் இது இருக்கா பார்த்தீங்களா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். 1.3 மில்லியன் தான் டோப்பரா, ஆனால் 60வது லெவலில் தான் கைஸ் இருக்கிறான் மண்டப்பையன். நம்ம இதுக்கு முன்னாடி பிடிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அவன் சென்ட் ஷீல்டுமேனு சொல்லிட்டு அவன் பயங்கர லெவலில் இருந்தான். பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 60வது லெவல் தான். சரி ஓகே எப்படியும் பார்த்தீங்கன்னா மித்தி பிடிச்சி ரைட் பண்ணி பார்க்குறதான். ஆனால் இப்போது இவன் சேலரி அடி பண்ண முடியாது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீடியோவில் பாஸ் ஃபிட் பண்ணிட்டு போகிறோம், அடுத்த வீடியோ எக்கச்சக்கமான விஷயம் பண்ண வேண்டியிருக்குது. நம்ம ஆல்ரெடி பிடிச்ச மித்தி டைனோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேடல் போட்டு ரைட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வீடியோவில் 2 ஒரிஜினல் டைனோஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபென்ட்ரி ஒன்று வந்து மேண்டிகோரு, ரெண்டுத்தையும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த பாஸ் ஃபிட் ஒரிஜினலி பாஸ் ஃபிட்டோட ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கான விஷயங்களும் அடுத்தடுத்த வீடியோஸில் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா பயபலைக்கு வந்து டோப்பர் ஏற்றியாச்சு, இப்போதைக்கு டேம் பண்ண போகலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆளாவையும் பார்த்தீங்கன்னா அன்கான்ஸ் பண்ணிவிட்டுலாம். ஏன்னா டேம் பண்ணிட்டு இருக்கோம், நடுவில் வந்து இவனுக்கு காமெடி பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படின்னா கடுப்பாய் போயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா அவன் அன்கான்ஸ் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் போய் அவன் வந்து டேம் பண்ணலாம். ஓகேங்களா? செத்துட்டானா ஆடா, இவன் செத்தே விட்டானையா? ஸோ ஓகே வாங்க இப்போது இவனுக்கு வந்து மித்து கொடுத்து டேம் பண்ண ஆரம்பிக்கலாம். சிங்க பாருங்க இவன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு, இவன் கையில் ஸ்வால் வச்சுட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ அவன் டிஃப்ரெண்ட்டு, இவன் வேற ஆள். ஸோ நான் ரெண்டு பேரும் அங்காளி பங்காளிகளாக இருப்பானுங்க நினைக்கிறேன். பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி இவங்க டெஸ்ட்டை இவங்க பவரெலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்து வேண்டியது. ஓகேங்களா? சரி ஓகே கைஸ் இவன் டேம் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம். செடிமெண்ட் ஒன்றே வந்தால் இருக்குது, செடக்டி ஒன்றே வந்தால் இருக்குது. அதை வச்சு நம்ம பாஸ் டேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவன் வந்து அழகாக டேம் ஆகிட்டான், அழகாக பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய வேண்டியதா. இவனுக்கும் சேடல் வேணும் தானே? ஆமாம் சேடல் வேணும். ஸோ பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களை ரைட் பண்ணி பார்க்க வேண்டியதாக. ஓகேங்களா? எவ்வாறு வேற லெவலில் இருக்கால இவனை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு டீவனாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி அழைஞ்சிட்டு இருந்தால் ஃபைனலி இவனை டேமும் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நம்ம வந்து ஃபைனலாக மித்து பாஸை வந்து பிடிக்க போகலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து பார்த்துருந்தேன், யார் அவன் பார்த்தீங்கன்னா. ஸோ மித்த ஆளோ இது மினியன் மித்து,
மைனஸ் மித்து. ஸோ இவன் யாருன்னு தெரியல, ஸோ இங்கே தான் பக்கத்தில் எங்கேயும் இருக்கான். இவன் அடுத்த வீட்டில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போதையும் நம்ம நேராக பார்த்தீங்கன்னா பாஸ் டேமன் இருக்கு பார்த்தீங்கன்னா, கிளம்புவோம் பாஸ் வீட் பண்ணுவோம். ஓகே, இந்த லொக்கேஷனில் தான் பார்த்தீங்கன்னா பாஸை பார்த்தா இங்கே தான் இங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எங்கே இதோ இருக்கான் பார்த்தீங்களா, சிவன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மித்து பாஸு. 85 மில்லியன் இருக்கான் ஹெல்த்து, முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 500 மில்லியன் இருக்கனால முடிச்சிருக்கோம். இவன் பெரிய ஆளாக அழகாக பார்த்தீங்கன்னா முடிச்சிட வேண்டியதான். ஆனால் மில்லியாட்டாக இவனுக்கு பயங்கரமாக இருக்கும், அதையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா. நான் யாரை ஃபைட் பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோவில் பிடிச்சில்ல நம்மளோட பார்பேரியன் கிங். ஸோ இவனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைட்டை பண்ண போகிற வைக்கிங்களா. இவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் போஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் டோப்பர் எத்தவனு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கேற்ற திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உனக்குள்ள பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா டோப்பர் ஏறினாலும் பார்த்தீங்கன்னா உடனே இறக்க முடியும். அதுக்கப்புறம் ஹெல்த்து கம்மியானாலும் உடனே பார்த்தீங்கன்னா ஏற்ற முடியும் ஓகேங்களா. அந்த பைப்பிளை சாவடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் சேஃபாக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிக்கூடியதோ ஓகேங்களா. ஸோ ஓகே, வைட வைக்க இதையும் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி போட்டேன். ஸோ வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சலாம். எனக்கு தெரிஞ்சு இவனை வச்சு ஈஸியாகவே முடிச்சலாம் நினைக்கிறேன். ஏன்னா பைப்பிளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெல்லி ஏற்றிச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃபைட் பிடிச்சிட்டு அப்படின்னா இவனை மேக்ஸ் லெவலுக்கும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 5.8 மில்லியன் பார்த்தீங்கன்னா மெல்லி டேமேஜ் பண்ணுறான். ஸோ அவனை ஒரு 10 அடி அடிச்சுனா அந்த பைப்பில் செத்துடுவான் ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, ஆனால் அவனோட மெல்லி எந்த அளவுக்கு இருக்கும் தெரியல கைஸ், பயங்கரமாக இருப்பான். அங்கே பாருங்க, செடியெல்லாம் வச்சிருக்கான் பக்கத்தில். ஓவே காடி இருக்கடா, டே டே நான் உங்க கூட சண்டை போட வரலாம், அவங்க கூட சண்டை போட வேண்டியது இருக்குடா, கத்துறாங்க கைஸ். இவன் வந்து செடி வச்சு நம்மளை அடிப்பான் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வரைக்கும் 92,000 அடிச்சுட்டு இருக்கான் ஓகே. இப்போதைக்கு பக்கத்தில் வந்துட்டேன், இன்னும் அடிக்க மாட்டேங்கிறான். அடி அடியா, டே அடிதான் மாட்டையா, அடிக்க முடியல கைஸ். அவனை ஓகே அடிக்க முடியுதே, இப்போதைக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 5.8 மில்லியன் அங்கே பாருங்க, வேற லெவலில் உனக்கு ஹெல்த் கம்மியாயிட்டிருக்குது. ஆனால் அவனும் தரமாக அடிச்சு ஹெல்த் கம்மி பண்ணுறான் கைஸ், 43,000 பண்ணிட்டு இருக்காடே. ப்ளீஸ்ரா பார் பேருக்கு மட்டும் சாப்பிடுச்சுடாரா, இது அதுக்கு முன்னாடி அவனை முடிச்சு ஆகணும் கைஸ், இல்லைனா நம்மளை சமம் பண்ணி விட்டாலும் விட்டுருவான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடி அடி நடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிட்டேன் ஃபைலி முடிச்சிட்டேன். அவங்க பாருங்க 1 பில்லியன் கம்மி பண்ணிட்டாங்க. நினச்சே பார்க்கல இவன் இவ்வளோ கம்மி பண்ணுவான்னு சொல்லிட்டு. 2 பில்லியன் பார்த்தீங்கன்னா பார்பெனிங் கிங்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து. பயப்பில் பார்த்தி அப்படின்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் கம்மி பண்ணிட்டான். ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து ஃபைனலி மித்பாஸை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. 15 லெவலப் வந்துருக்குது, என்ன பண்ணலாம், மெல்லியே போட்டுருவோம். 15 போட்டுட்டேன் ஃபைனலி. இதுக்கப்புறம் இவனுக்கு மெல்லி வேற லெவலில் இருக்கும், என்னமா காமெடி பண்ணுறா அப்படிக்கா போய் பார்க்கலாம். 7.8 மில்லியன் தாறு மாதிரி டேமேஜ் கை சீரியஸாக. இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிறதுலையே சிங்கிள் அட்டாக்ல அதிக டேமேஜ் பண்ணுறது இவன் தான். பட் அதிக டேமேஜ் பண்ணுறவன் நிறைய மழை பொழிவானுங்க அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. பட் ஒரே அடியில் 7.8 கம்மி பண்ணுறது இவன் தான் ஓகேங்களா. சும்மா தாறு மாதிரி பண்ணுறான் ஓகே. இப்போதைக்கு நம்ம பாசை பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன் ஓகே. இவனுக்கு வந்து டெக்ஸ்டாடல் கொடுத்துருக்காங்க, பரவாயில்லையே. அதுக்கப்புறம் இங்கே வருங்க மித்து நம்மளுக்கு வந்து நிறைய கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ஆரம்பிச்சல ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம பாசை பார்த்தீங்கன்னா 7 டேம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ்போ இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட கிராஸ்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து பண்ணிட்டு போயிடலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ எதுனா இதுதான் நான் எஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஸ்போ மித்து கிராஸ்போ மாறிடுச்சு. அதுக்கடுத்து ஒரிஜினலி கிராஸ்போ மாற வேண்டியது இருக்குது. அப்புறம் ஓல்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டபோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அபேஸ் வைக்கிங்களா. எனக்கு தெரிஞ்ச அபேஸ் தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாட்டில் பார்த்தீங்கன்னா டோப்பர் ஏற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் அப்கிரேட் பண்ணணும் வைக்கிங்களா. ஸோ ஓகே, இப்போ ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ்போ அப்கிரேட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதாவது இந்த மாதிரி. பட் இதில் எவ்வளோ கேட்குதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இப்போ பாஸ் வீட் முடிச்சு அந்த பாஸோட இன்னும் 2 கெட்டு கேட்குது. அதுக்கப்புறம் இதே மாதிரி 2 வெப்பன் கேட்குது. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்பவே கஷ்டம் வைக்கிங்களா. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி அப்கிரேட் பண்ணுறது கஷ்டம்தான், அதனால் முடியாது இப்போதைக்கு. நம்ம அபேஸ்கே பார்த்தீங்கன்னா போக வேண்டியது. நிறைய பேர் வேறு ஏதாவது மாடு தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அது என்ன மாடுன்னு தெரியல. மேபி மஜோகோபுரோட்டானே கேட்டு பார்க்குறேன், அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாட் போட்டு அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எவ்வளோ டோப் ஏற்றுறான்னு பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் ஏற்றுறாங்க ஈஸ் கிராஸ் போச்சு. நம்ம டைலாக்ஸ் கிட்டே டெஸ்ட் பண்ணி பார்த்தா வேற லெவல் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வாட்ச்மேன் கிரிஃபனை பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணிட்டேன். இவன் வந்து க்ளோன் வெர்ஷன் ஓகேங்களா, ஸோ ஒரிஜினல் எஸ்ஏ ஃபர்ஸ்ட்டு. இதுக்கப்புறம் க்ளோன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ ஓகே வாங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ் டேம் பண்ண பார்த்தீங்கன்னா போகிறேன் மறுபடியும் அதே பிளேஸ்க்கே போயிட்டு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸை பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ஆரம்பிப்போம் ஓகேங்களா. இந்த இடமே பார்த்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷனாக தான் இருக்குது. ஓகே, கன்சியூம் பண்ணிட்டேன். பாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான், டேம் க்ரீனாக வந்துட்டுருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டப்புன்னு கிராஸ் போயிட்டு. ஸோ அந்த பயபிளே டேம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அழகாக பவர் போட ஆரம்பிச்சிட்டானே. டே டே ப்ளீஸ்ரா, எனக்கு அந்தளவு ஹெல்த் இல்லை, சீக்கிரம் கொண்டுறாரா. இவங்க அடித்தா மெல்லி பயங்கரமாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, டோப்பர் ஏற்ற ஆரம்பிச்சிட்டா அவனுக்கு பயங்கரமாக டோப்பர் ஏறிட்டு இருக்குது. 2 மில்லியன் ஏற்றியாச்சு, 4.9 மில்லியன் தான். அழகாக பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ சேட் மூமெண்ட். சரி ஓகே பரவாயில்ல, மறுபடியும் வேறு 255 லெவல் தான் இருக்கானா. ஸோ சேட் ஒரு 500 லெவலில் வந்து சூப்பராக வந்திருக்கும். சரி ஓகே பார்த்துட்டு பரவாயில்ல, மறுபடியும் போகிறாங்க. ஓகே வந்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 டாட்டில் பார்த்தீங்கன்னா அன்கான்ஸ் ஆயிடுவான் நினைக்கிறேன். அன்கான்ஸ் ஆகிட்டாங்க ஈஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியோ ஒரு வழியாக அந்த க்ரீனாவை பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போதைக்கு அந்த பைபிளை டேம் பண்ண போகலாம். ஸோ பக்கத்தில் எந்த ஒரு டேஞ்சரும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஃபைனலி நம்ம வந்து மித்பாஸையும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மித்தத்துக்கு உள்ளே போட்டு, ஸோ இவனுக்காக ஒரு ஏதோ ஒரு செலக்டிவ் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன், அதையும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போட்டு விட்டு வேண்டியதான். ஸோ பைபிளை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எந்திரிச்சிருவாப்ல. ஸோ எந்திரிச்சிருப்பா செல்லக்குட்டி, எந்திரிச்சிட்டாங்க இவனை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாஸாக இருக்கும்போது நமக்கு சமம் பண்ணால் நிறையா, அதே மாதிரி இவன் வயலில் இருக்கும்போது நல்லா பண்ணுறான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். இவனுக்கு வந்து டெக்ஸ் ஹீல்டு பார்த்தீங்கன்னா கிடச்சி டெக்ஸ் ஆடல். இங்கே ஒரு டெக்ஸ் ஆடல் போட்ட பார்த்து பயபுள்ள வேற மாதிரி இருக்கல.
ஓகே நல்லா இருக்காங்க. டெக் ரெக்ஸ் இருக்க மாதிரி டெக்ஸ் ஆர்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு என்னோட பவர் ஷிப்னு பார்ப்போமா. இருடா மாடே ஒரே சேன்றா. இப்போதைக்கு என்னென்ன அட்டாக் இருக்குன்னு பார்க்குற மாதிரி கொஞ்சம் மெல்லி அட்டாக் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கல எவ்வளோ பண்ணுறாங்கிறத. 300,000 பார்த்தீங்கன்னா பண்ணுறான், பரவாயில்ல, டீசெண்டான டேமேஜ் தான். ஒரு 6 லெவலப் பண்ணுறது. இதே சிடியும் பார்த்தீங்கன்னா மெல்லியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேணாம், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போட வேணாம். ஸோ நம்மகிட்ட ஹெல்த் போர்ஷன் வரல, அதனால் பார்த்தீங்கன்னா ஹெல்த் போர்ஷன் ரெடி பண்ணுறதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். ஹெச்பி போர்ஷனும் இல்லை, அப்புறமா வீடு போய் ரெடி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போதைக்கு என்னோடய பவர்ஸ் மட்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கல ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர வைக்கிற அட்டாக் போல். ஸோ இந்த மாதிரி கத்துறோம் அப்படின்னா பக்கத்தில் சின்ன சின்ன செடி வளர வைக்கிறோம், அந்த செடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டைனோஸ் மேலே போட்டு பயங்கரமாக டேமேஜ் பண்ணுது. ஸோ ஆனால் பரவாயில்ல கேஸ், தூரத்துலேருந்தே டைனோஸ்லாம் அட்டாக் பண்ண அப்படின்னா இதை வச்சு கூட அட்டாக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு அட்டாக், இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய செடியை வளர வைக்கணும்னு நினைக்கிறேன். அதே தானா ஓகே, அதே தான் கொஞ்சம் சின்ன சின்ன மரமும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ முளைக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு அட்டாக் வைக்கவா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய செடி வளர வைப்பான், செடி வளர வச்சு பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ண வைக்கிங்களா. வேறு ஒன்றும் பார்த்தீங்கன்னா உனக்கு அட்டாக்ஸ் வேறு எதுவும் கிடையாது. பட் இதுவே பார்த்தீங்கன்னா தரமான அட்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் ஏதோ முள்ளு செடி மாதிரி பார்த்தீங்கன்னா வர வைக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 400,000 பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுது. இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு இல்லை ஓகே. இப்போதைக்கு அடுத்து இன்னொரு அட்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருக்கா ஓகே. இதில் ஒரு அட்டாக் இருக்குது, இது வந்து மரம் முளைக்கி வைக்கிறது. ஃபைனலி இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா மரமே முளைக்கி வச்சிருச்சு, ஆனால் இது பெருசாக டேமேஜ் பண்ண மாதிரி இல்லை. ஃபஸ்ட் ரெண்டு அட்டாக்கை தவிர ஃபஸ்ட் டைம் ரெண்டு அட்டாக்கை விட இந்த அட்டாக் ரொம்ப கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுது ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய அட்டாக்கு பின்னாடி ரெண்டு மூணு பேர் துறந்துட்டு வராங்க. அவனுங்களே பார்த்தீங்கன்னா கில் பண்ண முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் செத்துட்டாங்களா. அடரா ஜம்ப் பண்ணிட்டேன், பரவாயில்ல. ஸோ நல்லா தான் இருக்குது இவனை வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி செடி வளர வச்சுட்டே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான் ஓகேங்களா. பட் பாசாக இருக்கும்போது இவனை சுற்றி செடி வளர்ந்துட்டே இருந்துச்சு, பட் இப்போ டேமபிள் அப்படி இல்லை. ஒருவேளை உனக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷல் எப்படி இருக்கான்னு தெரியல, மேபி இருந்துச்சுனா சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ ஓகே, இப்போதைக்கு நிறைய டைனோஸ் கில் பண்ணால் நிறைய லெவலப்பும் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ இப்போதைக்கு லெவலப் மட்டும் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் நிப்பாட்டு செய்ய வேண்டியதான். ஸோ பயவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறான். 66 லெவலப்பா ஓகே. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை போடுறோம். ஸோ 1 பில்லியன் மேலே கூட போகலாமா? போவோமா? சரி ஓகே போவோம். ஸோ 1.50 கூட போகலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, மெல்லி கொஞ்சம் அதிகமாக ஏற்றிக்கலாம். ஸோ 1.50 போதும் ஓகேங்களா. ஹெல்த்து மிச்சதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெல்லியில் நான் வந்து ஃபுல்லாக ஏற்ற போகிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெல்லி ஏற்றிட்டு ஓகேங்களா. தாறு மாதிரி டேமேஜ் பண்ணட்டும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். இவன் வச்சு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ ஹெல்த் போர்ஷன் கொடுத்து ஹெல்த் போர்ஷன் மட்டும் ஏற்றியாச்சு. இப்போதைக்கு லாஸ்ட்டு மெல்லி அட்டாக் மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போய் நீ படி இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேங்களா. ஸோ ஓகே வாங்க, இப்போதைக்கு என்னோடய ஃபைனல் மெல்லி அட்டாக் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் மெல்லி அட்டாக் ஏற்றுவேன், லெவலப் பண்ணுற கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு அப்புறம் ஏற்ற ஆரம்பிச்சுக்கிறது ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் பார்த்தீங்கன்னா பண்ணுது. ஸோ இப்போலாம் நம்ம பிடிக்கிற டைனோஸ்லாம் தாறு மாறாதாங்க சிரிக்குது. ஸ்டார்டிங்கில் இவ்வளோ மில்லி டேமேஜ்லாம் நமக்கு வந்து டைனோஸ் பிடிச்சதே கிடையாது. ஆனால் இப்போ வர டைனோஸ்லாம் பாருங்களேன், அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 5 மில்லியன்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய பிடிக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போகிற பாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபேஸ் பாஸ் தான். ஸோ அவங்களாம் இன்னும் பயங்கரமாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம பிடிக்கணும் அப்படின்னா இதோட பயங்கரமாக டைனோஸ் நமக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் இவெல்லாம் க்ளோன் பண்ண முடியுமான்னு தெரியல. க்ளோன் பண்ண முடிஞ்சுன்னா இவெல்லாம் க்ளோன் பண்ணி நம்ம ஒரு ஆர்மியை கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா அந்தளவுக்கு இவன் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் க்ளோன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பிக் பாஸ் ஃபைட்டை வந்து ஃபைனலி முடிச்சிட்டோம். இருங்க சார், அந்த ஒரே ஒருத்தனை மட்டும் போட்டு ஆஹா போட்டுத்தலான்னு பார்த்துக்குள்ள ஜம்ப் பண்ணா. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுப்போம். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ ரெண்டு ஓபி டியூனஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சோம். ஸோ ஒன்று நான் ரைட் பண்ணிட்டு இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைனா ஓகேங்களா. ரெண்டு பேர் தரமாக இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போ வீடியோஸ் நிறைய ஃபைட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ வீடியோ எப்படின்னு செய்கிறத மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோ. ஸோ டடாவே ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.